கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி ஆச்சுங்க. நேற்று நைட்டு 15/3/2019 இரவு 11 மணி முதல் இந்த வெப்சைட் வந்து ஆன்ல இருக்குதுங்க. ஓகேங்களா? அந்த எலிஜிபிலிட்டியில் போய் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டியெல்லாம் என்னென்ன ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுக்கிறோம், அதை பாருங்கள். சரிங்க, நம்ம எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோங்க, அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு போகணும். இதுக்கு நீங்கள் trb.tn.nic.in அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக கூட வரலாங்க. ஓகேங்களா? வந்துட்டு இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த என்ன இருக்குதுன்னு ஒன்று கொடுத்துக்காம பாருங்க. இது வழியாக போனீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் அதில் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எக்ஸாம் டேட் எதாவது அறிவிக்கலீங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் பாருங்க, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லைவ் இருக்குது பாருங்க. இந்த லைவாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 22/2019 அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ கம் இது பண்ணுறாங்கன்னா 5/3/2019 நேற்று நைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 5/4/2019 வரைக்கும் எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படுங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மே மாதம் எலெக்ஷன்லாம் இருக்கிறாங்காட்டி உங்களுக்கு ஜூன் அல்லது செப்டம்பர் மாதம் வைக்கலாங்க. உங்களுக்கு கோட்டையில் லீவில் வந்து எக்ஸாம் வரப்போ வைக்கலாம். ஓகேங்களா? சரி, பார்த்துக்கலாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வழியாகவும் போய் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறேன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா? கொஞ்சம் ப்ரௌசர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதா இருக்குங்க. நெட்டும் நல்லா ஹைஸ்பீட் இருக்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரிங்க, நம்ம இந்த வீடியோ லோடாக இருக்க முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி மறக்காமல் கீழே கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அப்படி வருதுங்க. என்ன டெஸ்ட்டு பேப்பர் ஒன்னா பேப்பர் டூ ஆனால் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் பேப்பர் ஒன்னு போட்டாலும் சரி, பேப்பர் டூக்கு போட்டாலும் சரி மறந்துறீங்க. நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கிறேன்காட்டி நான் பேப்பர் டூ தான் எழுத முடியுங்க. இதே நீங்கள் டிடிஎட் படிச்சிருக்கிறாங்காட்டி நீங்கள் பேப்பர் ஒன்று போடலாங்க, குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? அது அந்த 6 மந்த் பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் பேப்பர் 2 எழுதலாம் தைரியமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் இந்த டிப்ளமோ இன் லெவல் எஜுகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம் இருக்குது. ஓகேங்களா? ஏதோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிடும். சரி, நீங்கள் இருந்தாலும் பேப்பர் ஒன்று மட்டும் ஏதோ ஒன்று எழுதி பாருங்க, நல்லபடியாக எழுதுங்க. சரி, ஓகேங்க. நேம் டைப் பண்ணிங்க, அதை ஹைப் பண்ணியிருப்பேன். எல்லாம் கேப்சுலேட்டர் இன்சல் பின்னாடி வரலாம். உங்கள் மார்க் ஷீட் இருக்கிறவங்க போடுங்க, 10th மார்க் ஷீட்டில் மறந்துடாதீங்க. 10th 12th மார்க் ஷீட்டில் தலைப்பெழுத்து தனியாகவே போட சொல்லிட்டாங்க. இங்கே எழுதிங்களா தலைப்பெழுத்துனேன்? நாட் டு ரிமைன் நேஷனாலிட்டி இந்தியன். தாங்கள் மாற்றுத்திறனாளியா? இல்லை. ஆனால் ஆம் போட்டுங்க. அது கீழே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி டேட்டா பேர் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கிறப்ப தான் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஜூலைன்னு வரங்காட்டி நான் அநேமாக ஜூலை மந்த்தில் எக்ஸாம் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாங்க. பாருங்க, இங்கே இயர் வயசு வந்துருதுங்க அழகாக, 35 ஆண்டுகள் 18 நாள் ஆயிடுச்சுன்னு எனக்கு வந்துருச்சுங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஜூலை 1, 7ஆம் தேதி படி தான் அவங்க கேட்கறதுனால உங்களுக்கு எக்ஸாம் ஜூலை மாதம் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அது ஜூலை மந்த்தில் தான் குவாலிஃபிகேஷன் வச்சு இது பண்ணுறாங்க. இமெயில் ஐடி 1 டைம் பாஸ்வேர்டு வருங்க, அதுக்கோசரம் கேட்குறாங்க. நீங்கள் 1 டைம் பாஸ்வேர்டு வரக்கு உங்களது இமெயில் ஐடியை ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வருங்க, நீங்கள் அதை இன்புட் கொடுக்குறா இருக்குது. நீங்கள் அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு தானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறாங்க. நீங்கள் எதை கண்டவனதை போட்டுவிட்டு கூட போடலாம். ஓகேங்களா? அதான் கேட்குறாங்க. சரி, நான் இமெயில் ஐடி செக் பண்ண போகிறேங்க. சென்டு இமெயில் 1 டைம் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. 2 மினிட்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். நான் அதுக்குள்ள நாங்கள் போய் பண்ணணும். சரி, நான் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேங்க. சரிங்க, நான் இமெயில் ஐடி வந்ததை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. பேஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா 10 அடிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. நான் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்புட் கொடுத்துட்டாங்க. 2 வந்துச்சு, 34 செகண்ட் இதில் ஓடிட்டு இருக்குது. நம்ம இன்புட் கொடுத்தனே ஸ்டாப் ஆயிருவாங்க, அங்கே ஆகலை. நான் வேகமாக மொபைல் நம்பர் இன்புட் கொடுத்து முடிச்சிட்டேன். ஒரு 27-26 செகண்ட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், 1 டைம் பாஸ்வேர்டு உடனே வந்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைய தேதி வரை இப்போ நான் இதையும் போட்டு கண்ணு தெரியுதான் செக் பண்ணுறது. ஓகே, நான் சப்மிட் கொடுக்குறேங்க, நீங்களும் கரெக்டாக முடிச்சிருங்க சீக்கிரம். ஓகே, நான் சப்மிட் கொடுக்குறேங்க. ஓகேங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உடனே மெசேஜ் வந்துருச்சுங்க. உங்களுக்கு சவுண்ட் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளிகேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழகாக இதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டாலும் போட்டுங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க, அப்படியே காப்பிக்கிங்களா. உங்களுக்கு மொபைலில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ நான் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இந்த ரெண்டு தான் நமக்கு முக்கியங்க. உங்கள் மொபைலில் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருக்குதுங்க. டியர் யூசர் ஐடி ஈஸ், டியர் கேண்டிடேட் யுவர் யூசர் ஐடி ஈஸ் அப்படின்னு சொல்லி மொபைல் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்கள் மொபைலுக்கு வந்துருங்க. நீங்கள் காப்பி பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஓகேங்களா? உங்கள் செல்ஃபோன் நம்பர் இன்புட் கொடுங்க, அதுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்து கூட டைப் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேங்க. யூசர் ஐடி மட்டும் காப்பி பண்ணுறேன், காப்பி ஆகுதான் தெரியல, நான் காப்பி கொடுத்துருக்கிறேன். வேறு ப்ளீஸ் கிளிக் ஹியர், இதுக்கு போய்ங்க. பாஸ்வேர்டு உங்கள் செல்ல பார்த்து போட்டுக்கலாங்க. நான் யூசர் ஐடி மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டேன், பேஸ்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? அது மாதிரி ஆப்ஷன் அந்த ரைட் கிளிக் மவுஸே வேலை செய்யாத மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்க, நான் இப்போ என்ற செல்லுக்கு வந்த நிறைய பார்த்து டைப் பண்ணுறேங்க. யூசர் ஐடி பார்த்து உங்கள் இமெயிலுக்கு வந்திருக்குங்க, பார்த்துங்க. அங்கே கூட பார்த்துக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுல ஆல்ரெடி 1 டைம் பாஸ்வேர்டு வந்த இமெயில் ஐடிக்குமே மொபைல் நம்பருக்கு அவங்க டிஃபால்ட்டாகவே சென்ட் பண்ணிடுறாங்க.
அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பாஸ்வேர்டு ரெண்டுமே உங்கள் செல்லையே இருக்குங்க. இது ஒரு நல்ல மெத்தேடாக தெரியுது. ஆனால் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வேகமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் செல்லையே ஓப்பன் பண்ணிக்கங்க. அதே டைமில் செல்ஃபோனையும் கையில் வச்சுக்கங்க. அப்போ தான் ஆகுங்க. லாகின் கொடுக்குறங்க, போட்டுட்டு பாஸ்வேர்டு நாட் கொடுத்துருங்க. இந்த ரெக்கார்டுக்கு தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹோம் ஓப்பன் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஓல்டு பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாற்றிக்கலாம். பழைய பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கங்க. நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச நேமாக பார்த்து போட்டுங்க. முக்கியமாக அந்த பெரிய கேப்ஸ் லெட்டர் இருக்கணுங்க. ஓகேங்களா, ஸ்மால் லெட்டர் வருவாங்க ஆல்பாபெட்டில். அப்புறம் இந்த ஆல்பா நியூமெரிக்கல் மட்டும்தான் நம்ம அப்படின்னா நீங்கள் இந்த பழசையே போட்டுங்க, அதான் நல்லதுங்க. ஆல்பா நியூமெரிக்கல் ஒன்லையும் அதே கொடுத்தாங்க. நம்ம கூட கேப்லெட் ஸ்மால் லெட்டர்லாம் மற்ற அந்த சிடி இடியாக போடணும்னு நினச்சா அப்படி இல்லைங்க. நியூமெரிக்கல் நம்பர் உங்கள் செல்ஃபோன் நம்பர் கூட கொடுத்துக்கலாங்க. ஆனால் செல்ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வேறு யாரும் ஹேக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அந்த மொபைலுக்கு வந்ததையே கூட ஸ்க்ரீன் போட்டால் எடுத்து தான் நான் பார்க்குறேங்க. எனக்கு கொஞ்சம் நம்ம செல்லையே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம செல்ஃபோன் நம்பர் தானுங்க, எங்கே போயிருங்க, அதையே நான் கொடுத்து பார்க்குறேன். அக்செப்ட் பண்ணிக்கிதானு, ஏன்னா நம்ம இமெயில் ஐடி தானுங்க இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நான் செல்லுக்கு வந்து அதே நம்பரை ரிப்பீட்டாக ஓல்டு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எடுத்துக்கிதான் பார்த்தீங்களா, உஷாராக சாஃப்ட்வேர் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னா நான் வந்து 6 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு சீக்ரெட் நம்பர். அது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சேஞ்ச் பண்ணுற கொடுக்குறேன், 6 டிஜிட் தான் கொடுக்குறேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க, பாஸ்வேர்டு சுட் பி மினிமம், என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா நான் ஒரு 2 டிஜிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் செல்ஃபோன் நம்பரில். ஏதோ ஒரு செல்ஃபோன் நம்பர் எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, 60 நம்பர் நான் கொடுக்குறேன். இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ கிளிக் ஹியர் டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அப்படின்னு இருக்குங்க. நான் இதை கிளிக் பண்ணுறாங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓப்பன் ஆகுதுங்க லோடு. கொஞ்சம் நெட்டு நான் காலையில் நேரம் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, கொஞ்சம் வேகமாக இருக்குதுங்க. நீங்கள் இதே சாயந்தரம் நேரம் இது பண்ணிங்கன்னா ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. எப்பவுமே மார்னிங் டைம் நீங்கள் ஒரு 4 மணிக்கே எந்திரிச்சு உங்கள் வீட்டில் மொபைல் இருந்தால் மொபைலே பண்ணுங்க. நல்லா ப்ரௌசர் நெட்டுக்கு இருக்கக்கூடிய இடத்துல போய் பண்ணுங்க. ஸ்கூலில் போய் வந்துட்டு நெட் டவர் கிடைக்க மாட்டேங்குது, அட பிரின்சிபல் வேறு செலவு ஒளிவை ஒளிவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பொறுமையாக காலையில் எந்திரிச்சு பண்ணுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு போட்டு வந்துருக்குது. கணினி வாயிலாக விண்ணப்பதாரர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பதற்கான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் நடப்பில் மற்றும் செயல்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்திக் கொள்ளணும். அவ்விதம் இல்லாத தனக்கு ஒரு புதிய மின்னஞ்சல் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். புதிய அலைபேசி எண் ஒன்றை பெற்றுத்தல் வேண்டும். வாங்கிக்கலாமா, செல்போன் இல்லைன்னா வாங்கிக்கணும், இமெயில் ஐடி இல்லைனா கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டு இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் இதை கூட கொடுக்கலாங்க, ஒன்று தப்பு இல்லைங்க. அதனால் உங்களுக்கு தான் பண்ணணுங்கிறது இல்லை. தனக்கான ஒரு மின்னஞ்சல் முகவரி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்னு சொல்கிறது உங்கள் விண்ணப்பதாரையான நீங்கள் 18 வயசுக்கு மேலே ஆகிட்டீங்க. நீங்கள் யாரையும் நம்பி இருக்கணுங்கிறது உங்கள் பேரண்ட்ஸை கொடுக்கலாம், உங்கள் வீட்டுக்காரையும் கொடுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. அதுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் முக்கிய குறிப்பு, விண்ணப்பதாரர் சிவப்பு நட்சத்திர குறியிட்டு அனைத்து தேவையான பொருளுங்க கண்டிப்பாக அந்த ஸ்டார் போட்டுருக்கதை நிரப்பணுங்கிறாங்க. விண்ணப்பதார் தமிழில் விண்ணப்பத்தை நிரப்புவதற்கான வழிமுறைகள் கீழ்கண்ட கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற சொடுக்கியில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தமிழில் விண்ணப்பத்தை நிரப்புவதற்கான தமிழில் நீங்கள் விண்ணப்பணும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. தமிழோட பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர் தான் எழுதும் தேவினை டிஜிடி பேப்பர் 1 பேப்பர் 2 என குறிப்பிட வேண்டும். புதிய யூசர் ஐடி உருவாக்கும் போது தனி யாரை பற்றிய அடிப்படை விவரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு தனிநபர் உங்களுடைய விஷயங்களை அது சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி விண்ணப்பதாரர் அவரது மின்னஞ்சல் முகவரியை செல்போன் எண்ணை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் பார்த்துங்க, புதிய விண்ணப்பதாரர் படிவத்தில் தேவையான அனைத்து விவரங்களையும் சமர்ப்பித்த பின் சப்மிட் பட்டனை சொடுக்க வேண்டும். அனைத்து விவரங்களும் சரியாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு புதிய யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் உருவாக்கப்பட்டு விண்ணப்பதாரரின் திரையில் தோன்றும். புதிய யூசர் ஐடியையும் அதற்கான கடவுச்சொல்லும் விண்ணப்பதார மின்னஞ்சலுக்கும் செல்போன் எண்ணுக்கும் அனுப்பப்படும். இதெல்லாம் வந்துருச்சுங்க, நமக்கு தெரியுங்க. விண்ணப்பதாரர் அவரது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை லாகின் பக்கத்தில் பதிவிட்டு லாகின் பட்டனை சொடுக்க வேண்டும். விண்ணப்பதாரர் முதல் முறை வெற்றிகரமாக லாகின் செய்த பிறகு கடவுச்சொல்லை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கு பிறகு அறிவுரைகள் பக்கம் திரையில் தோன்றும். விண்ணப்பதாரர் அவ்வறிவுரைகளை தெளிவாக படித்த பிறகு விண்ணப்பதாரர் அவரது உறுதிமொழியினை திரையில் தோன்றும் டிக்ளரேஷன் என்ற பட்டனில் சொடுக்க வேண்டும். அதன் பிறகு கண்டினியூ என்ற பட்டனை சொடுக்க வேண்டும். நல்லா பார்த்துங்க, டிக்ளரேஷன் அப்புறம் கண்டினியூ. நீ இதெல்லாம் பண்ணணும். நம்ம அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் தொடர்ந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே டிக்ளரேஷன் இருக்குது வரீங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு வந்து நெட் கட் ஆயிடுச்சு சொல்றது புரியுதுங்களா. நான் மறுபடியும் லாகின் பண்ணி வரேங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம அதாவது செஷன் நம்ம அதாவது நெட் கட் ஆகி வந்தாங்க, எனக்கு கட் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, செஷன் இன்வாலிட் யூசர் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி, கைண்ட்லி லாகின் அகைன் அப்படின்னு வந்துருங்க. மறுபடியும் நெட் கனெக்ட் ஆனது நம்ம மொபைல் டேட்டாவில் போட்டு கட் ஆயிடுச்சுங்க வைஃபை. சரி ஓகேங்க, நான் இப்போ மறுபடியும் பேக் போகிறேன். லாகின் பேஜுக்கு போய் நம்ம செல்ஃபோனில் நம்ம கொடுத்தா மறக்காம பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. புதுசாக கொடுத்தாங்க செல்ஃபோனுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டீங்க. யூசர் ஐடி மட்டும்தான் அது, டிஇடினு ஆரம்பிக்கு, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் என்ற யூசர் ஐடி பார்த்து டைப் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஓகே, உங்களுக்கே ஸ்க்ரீனில் தெரியும் என்ற யூசர் ஐடி, ஆனால் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாதுங்க. நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, லாகின் கொடுக்குறேன். உள்ளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் அந்த ஃப்ரண்ட் பேஜ் வருங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம படிச்சாப்பில் இங்கே வரேன், இதெல்லாம் இருக்குங்க. பர்சனல் டீடெயில், எஜுகேஷன், அப்லோட் போட்டோ, அப்லோட் சிக்னேச்சர், ப்ரிவியூ, டிக்ளரேஷன், பேமெண்ட் செக்ஷன், டவுன்லோடிங் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்லாம் இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணிங்க, இது போகிற முன்னாடி ஃபோட்டோ ரெடி பண்ணிங்க, அப்ளை பண்ணுறது இனிமேல் கூட பதிவு மட்டும் லாகின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம சிடிடியில் சொன்னால் அப்படியே 30 GB 10 GB 30 GB குள்ளால தான் இருக்கணுங்க. ஓகேங்களா, மறந்துடாதீங்க.
இது சிக்னேச்சர் சிக்னேச்சர் சாரி சிக்னேச்சர் தான் உங்களுக்கு 10 இருந்து 30 அங்கே சிடிடியில் சொன்ன அப்படியே. அங்கே ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 இருந்து 60க்குள்ளே தான் இருக்கணுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு அது கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி ஃபோட்டோ ஷாப்பில் அல்லது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த இதிலேயே கிராப் பண்ணி உங்கள் ஃபோட்டோ ஒன்று செல்ஃபி எடுத்து அதை கிராப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. அந்த ஆப்லாம் இருக்குதுங்க, நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுற ஆப்லாம் இருக்குது. ஃபோட்டோ எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வரும், நீங்கள் செல்லில் கூட எடிட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் ஒன்று வாய்ஸ் ஷீட்டில் போட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த கரெக்டாக அந்த அளவு அங்கே ஒரு ஹைட்டெலாம் கொடுத்துருந்தாங்களா, ஹைட்டை பற்றி ஒன்று சொல்லிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. மொத்தத்தில் 10 GB 30 GB இருக்கும் தான் சொல்கிறாங்க சிக்னேச்சர். அது கொஞ்சம் பார்த்துங்க, அது ப்ரிவியூ பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அப்போ வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க, இப்போ இதில் இருக்கிறோம் பட்டனில் சொடுக்க வேண்டும், அதன் பிறகு கண்டினியூ பட்டனே சொடுக்க வேண்டும். இப்போ நான் பாருங்க டிக்ளரேஷன் இதை சொல்கிறேன், கண்டினியூ வந்துறேன். கொஞ்சம் நேரம் ஆச்சுனால வெளியே போயிருங்க, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 500 கட்டணும் ஃபஸ்ட்டு பர்சனல் டீடைல், நம்ம பர்சனல் டீடைலாம் இன்புட் கொடுக்குறாப்பிருங்க. கொஞ்சம் கவனமாக என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஆல்ரெடி இங்கே போட்டதெல்லாம் அது வந்துருங்க ப்ரிவியூ. இப்போ பிரபிரம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு போட்டுங்க, அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் போட்டுங்க. ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீரா வச்சுருந்தீங்கன்னா போட்டுங்க. செலைட் கம்யூனிட்டி என்ன அப்படின்னு போட்டுங்க. பிசி முஸ்லீம் தனியாக கொடுத்துருக்காங்க, பிசி தனியாக இருக்குது, ஓசி அதர் காஸ்ட்டு மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி, இல்லைனா டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி, என்ன ஜாதி எதுனே தெரியாதவங்க இருப்பாங்க, அது மாதிரி இருந்தால் அது போட்டுங்க. அப்புறம் ஆதி திராவிடர், ஆதி திராவிட அருந்ததியினர், அப்புறம் மலைவாழ் ஜாதியினர் பழங்குடியினர்னு சொல்லுவாங்க அந்த எஸ்பி. இதில் என்ன கேட்டகரின்னு போட்டுங்க, ஏன்னா உங்களுக்கு கோட்டா வரியாக இதை வச்சு தான் உங்களுக்கு சீட்டு போடுவாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதனால் நான் பிசிங்க நான் பிசி போட்டுக்கிறேங்க. ரிலீஜியன் ஹிந்து, ஹிந்துனா ஹிந்து போட்டுங்க, முஸ்லீம் நீங்கள் முஸ்லீம் சார்ந்தவர்னா நீங்கள் அதை போட்டுங்க, கிறிஸ்டின் அதர்ஸ் இருந்தீங்கன்னா அதர்ஸ் போட்டுங்க, அது புத்திசியம் ஜைனீசியம் சிக்கி அந்த அளவு இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக போட்டுங்க. இப்போ நான் முகவரி டைப் பண்ணிக்கிறேங்க, இது உங்கள் வீட்டில் லெட்டரில் வர போகிறதுல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராதுங்க, இருந்தாலும் நீங்கள் இப்போ இருக்க வசிக்கின்ற முகவரியை போட்டுங்க. உங்கள் ஆதார் ஐடியா எதுவும் இருக்கிறாப்பில் போட்டுங்க, அதை வசதிங்க, ரேஷன் கார்டுலையோ இல்லை பேங்க் பாஸ்புக்லையோ, ஏன்னா அங்கே ஏதாச்சும் எடுத்து காமிக்கிறேன்னா வேணும். அப்படி கேட்குறதுல நம்மளதில் இருந்தாலும் அப்படி போட்டுங்க. அதுக்கு சிடிடியெலாம் கேட்பாங்க, என்ன பேங்க் போட்டுருந்தீங்க அது கேட்டாங்க, நீங்கள் பார்க்கலாம் என்ன ஐடி கேட்டாங்க, ஓட்டர் ஐடியா ஆதாரா டைப் பண்ணிக்கங்க, கரெக்டானது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த எழுதிட்டு போகும்போது அட்ரஸ் அதில் தெரியுங்க, அதனால கரெக்டாக கொடுத்துங்க. எங்கள் ஊர் பேர் பெருசுங்க, அதனால நான் பெரிய பேராக போட்டுக்கிறேங்க. முகவரி ரெண்டு ஒரிஜினல் அட்ரஸ் இருந்ததுன்னா இது ரெண்டு அட்ரஸும் கொடுத்துக்கலாம், நல்லதாங்க அதுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வருங்க, நீங்கள் எந்த ஒரு சந்தேகங்களும் ப்ரிண்ட் ஆகுது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹால் டிக்கெட்டில் தெரியும், மறந்துடாதீங்க. தமிழ்நாடு ஸ்டேட் என்னென்னு போட்டுங்க, எங்கள் சொந்த ஸ்டேட். மாவட்டம், நான் ஈரோட்டை சேர்ந்தவன் என்பதால் ஈரோட்டை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிராமம் வில்லேஜ், அதாவது நீங்கள் பேரூராட்சின்னு சொல்லுவோம்ல, பேரூராட்சி இல்லைன்னு கிராம ஊராட்சி அதுதான் அந்த பேர் போட்டுங்க. அப்புறம் சிட்டி கூட போடலாங்க. எங்களுக்கு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் கேசி பாளையம் வில்லேஜ் வருங்க, கருமாடிச்சேரி பாளையம் வில்லேஜ். நான் பெருந்துறையினா போட்டுக்கிறேங்க, என் பின்கோடு பெருந்துறை சேர்ந்ததாங்க, நான் அதனால் பக்கத்தில் இருக்கிற டவுனையே போட்டுக்கிறேன். டவுன் அது டவுன் அல்லது வில்லேஜ்னு தான் சொல்கிறாங்க, நான் டவுனை போட்டுக்கிறேங்க. பெருந்துறை அஞ்சல் குடியீட்டியன் 638052 நம்ம புக் வாங்கினீங்களா, அந்த அஞ்சல் குறியீட்டோட தான் அனுப்பிச்சிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். சேம் ஆசியாக பர்மனண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஒருவேளை நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் அங்கே போட்டுட்டு ஆதார்படி இருக்குது, நீங்கள் வாடகை குடியிருப்பீங்க, அதை கூட கம்யூனிகேஷன் அட்ரஸாக போட்டுக்கலாம். அது ஸ்கூல் ஹாஸ்டல் இருந்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் அட்ரஸ் கூட போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதான் ரெண்டு விதமாக கேட்டாங்க, அது ரெண்டு வீடு வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெண்டு வீட்டு அட்ரஸும் போடலாம், தப்பு இல்லைங்க, இல்லை வேலை சிரிக்க ஆரம்பிச்சிடாதீங்க சொன்னேன். ஓகேங்களா, சரிங்க. விருப்ப தேர்வு மையம் எங்கே நீ இது பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கலாங்க. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக் சேர்ந்தவங்க கிடையாது, அதாவது இது சிடிஇடி தான் நாலு பக்கம் எழுதுறாங்க, இது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம பாருங்கள் எத்தனை இடங்கள் கொடுத்துருக்காங்க, சேலம் ரூரல் அப்படின்னு நல்லா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்கலாம். நான் ஈரோடு இதில் தேடுறேங்க, உங்களுக்கு கரெக்டாக எது பக்கமோ அதை போடுங்க. கோபி சிட்டி வாயம் கோபியில் கூட எழுதலாங்க, ஈரோடுனா ஈரோடு டவுனில் வருங்க. நீங்கள் சத்தியமங்கலம் இருக்காங்களா, கோபி போட்டுங்க. ஓகேங்களா, சத்தியமங்கலம் தனியாக வச்சு இருக்குதா அப்படின்னு பாருங்கள், பெருந்துறையாக இருக்குதுங்க. ரொம்ப உங்களுக்கு அருகாமல் இருக்கிற இடத்த தேடி பாருங்க, அதை போட்டுங்க. பாருங்க எங்களுக்கு பெருந்துறை, எங்கள் இங்கே பெருந்துற பாய்ஸ் ஸ்கூலோ இல்லைனா கொங்கு வேளாளர் மெட்ரிக்கோ இல்லைனா கேர்ள்ஸ் ஸ்கூலோ இல்லைனா திருப்பதி ஸ்கூலோ, இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலையோ போடுவாங்க. மெயினாக கேர்ள்ஸ் பாய்ஸில் போடுவாங்க பெருந்துறையில். டவுன் இங்கிருந்து என் வீட்டிலேருந்து என் ஐடியா மையத்திலேருந்து சுமாராக ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். நான் பெருந்துறை போட்டுக்கிறேன், எனக்கு வசதியாக போச்சு, நான் வீட்டுக்கிட்டே எழுதிக்குவேன். சரிங்க, அங்கே கிடைக்கலனா எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப அருகாமல் இருக்குது, அடுத்து ஈரோடு டவுனுங்கிறது ஒரு 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. நான் அதை கொடுக்குறேன், ஒரு 2-3 ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் இங்கே கேட்குறேன். நீ ஃபஸ்ட் நாளே நான் போகிறேன்ட்டி கண்டிப்பாக கிடைக்காம போகாது, நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா தான் அக்கடை போயிருவீங்க. அதனால் நீங்கள் வேகமாக இதை பதிவு பண்ணிட்டீங்க, அப்போ உங்கள் லோக்கல்லேயே கிடைக்கும், வீட்டிலேயே கூட ஸ்கூல் தேடி பாருங்க இதில். ஓகேங்களா, நான் ஈரோடு பெருந்துறையில் வந்துருக்கு பாருங்க, நான் ஈரோடு கொடுக்குறேன் செகண்ட் தேர்வு. மூணாவது தேர்வு தான் நான் கோபி போடுறேங்க. இங்கே பாருங்க பவானி கூட இருக்குதுங்க, பவானி போகிறனாலும் போகலாம், ஒன்று தப்பு இல்லைங்க. ஓகே, பவானி 26 கிலோமீட்டர், கோபி அதோட அதிகம். சரி ஓகே, வேறு ஏதோ ஒன்று இருக்கு நான் பார்க்குறேங்க. எங்கள் பெருந்துறை தேடி பாருங்க தான், மூணு இது போட்டுங்க பக்கத்தில். எங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஏதோ பரவாயில்ல, 2-3 இடம் கொடுத்துருக்காங்க பெருந்துறை. வேறு ஊர் ஏதோ ஒன்று தேடி பாருங்க, டெஸ்லட்டில் தேடி பாருங்க, மறக்காமல் கொஞ்சம் இதெல்லாம் தேடி ரெடி பண்ணிக்க மாதிரி. லாக் அவுட் டைம் அவுட் ஆயிடுச்சு, நம்ம லாக் அவுட் கொடுத்து மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நான் பவானி போட்டுக்கிறேங்க, அது மூணாவது ப்ரிஃபரன்ஸ். கோபி போடலாம், பாருங்க சேர் கலர் மாதிரி, நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ண முடியாது, பரவாயில்ல. சாஃப்ட்வேர் நல்ல மூலையாக தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. சேலத்தில் எடப்பாடியெல்லாம் இருக்குது பாருங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் எதனா பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறோம். சரி ஓகே, சேலம், சரி நான் பவானியே போட்டுக்கிறேங்க, வேறு வழி இல்லைங்க. அதனால் அது பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பவானி சேலம் கோபி போகிறத விட நான் பவானி போய்க்கலாங்க. சரி, சேவன் கன்யூ கொடுத்துங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம், பரவாயில்ல. ஏதோ ப்ளீஸ் சிலை சென்டர் பாருங்க, நான் கிளிக் பண்ணாமல் முடிச்சிட்டேன். நான் ஒரு ஆண் மகன் காட்டி ஆனை போட்டுக்கிறேங்க, கேட்குது. ஓகே,
வேறு என்ன ப்ராப்ளம்? அவ்வளோதாங்க, அது ஒன்று தான் கம்பல்சரி. நான் கிளிக் பண்ணால் போயிட்டு அதே கேட்குது. இப்போ நான் 6 கொடுத்துக்கிறேங்க. டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க, எனக்கு அது போதுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இதுக்கு வந்து என்னென்ன தேவை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th SSL அதாவது SSLC 10வதுடைய எந்த போர்டில் எழுதுனீங்க, தேசிய பெற்ற மாதம், அதாவது எந்த ஏப்ரல் மார்க் ஷீட்ல போட்டுக்கோங்க, மார்ச் 2000 2001 2007 அப்படின்னு போட்டுருக்கு. அதை பார்த்தீங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணிக்கிங்க. இதில் டிகிரி குவாலிஃபிகேஷன் நான் பேப்பர் 2 நான் டிகிரி குவாலிஃபிகேஷன் கட்டி அந்த டீட்டெயிலாக எழுதி வச்சுங்க. இப்போ என்னென்ன தேவைன்னா 10th மார்க் ஷீட்டோட எந்த போர்டு, ஸ்டேட் போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி அதை செலக்ட் பண்ணுவாங்க, என்ன மொழியில் படிச்சிங்க. ஏன்னா தமிழ் மீடிய கோட்டான் தனியாக இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியத்தில் டிசியில் தமிழ் மீடியம்னு போட்டிருந்தாங்க, அதான் தமிழ் மீடியம் எலிஜிபிள். பிஎட் ஆகட்டும் அல்லது நீங்கள் காலேஜில் படிக்கிறதாட்டி நீங்கள் தமிழில் படித்து எழுதியிருக்கலாம், ஆனால் நீங்கள் தமிழ் மீடியமாக அந்த காலேஜ் தமிழ் மீடியம் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறதா அப்படின்னு பார்க்கணுங்க. இப்போ எஸ்எஸ்எல்சி நடத்துனீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போடுங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் ஏப்ரல், ஓகே அது வேணே பரவாயில்ல, எல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டான். நான் இப்போ வந்து நான் அது எடுக்கிறீங்கன்னா நான் லாக் அவுட் கொடுத்துட்டு நான் போகிற வந்து மறுபடியும் படிக்கிறேன் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டேட்டாவில் இதில் சேவ் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லாக டிகிரி பிஎஸ்சி இதை பார்த்தீங்கன்னா டிகிரி இது பிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் என்னென்னு போட்டுக்கங்க. ஓகேங்களா, 4 இயர்ஸ் பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா அதை போடுவாங்க, 4 இயர்ஸ் பிஎஸ்சி எஜுகேஷன் படிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த யூனிவர்சிட்டி கீழே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லிஸ்ட் வந்துருங்க, அது பிஎஸ்சியில் நான் சொல்கிறது. ஓகேங்களா, அடுத்து எந்த இயர் முடிச்சிங்க அப்படிங்கிறது கரெக்டாக போட்டுங்க. மோஸ்ட்லி மே மாதம் தான் வருங்க எக்ஸாம். குவாலிஃபிகேஷன் என்ன மீடியங்கிறது கரெக்டாக பார்த்து போட்டுங்க. அதே மாதிரி பிஎட்டு நீங்கள் தமிழ் மீடியம் அந்த காலேஜ் தமிழ் மீடியம் அப்ரூவ்ட் வாங்கியிருந்தால் மட்டும் தமிழ் மீடியம் போடுங்க. இல்லைன்னா மொட்டையாக போட்டாதீங்க, கந்த கொண்டாது நாளைக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ் மீடியம் கூட தமிழ் மீடியம் கோட்டாவுக்கு நீங்கள் போய் போட்டிக்கு போவீங்க. அப்போ அந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் போய் திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் அதை பார்த்துங்க. டிப்ளமா ஆர் டிகிரி இன் எஜுகேஷன், அது பிஎட்னா பிஎட்டு. ஓகேங்களா, அது கரெக்டாக பார்த்து போட்டுங்க. இது நீங்கள் உங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இது 12வது முடிச்சுட்டு படிக்கிறதுங்க. இது நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் செகண்டாக இருக்குது பாருங்க, கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, பிஎட் படிங்கன்னா பிஎட். ஓகேங்களா, அப்புறம் இதை போட்டு உங்களுக்கு கிளிக் பண்ணிக்க மீடியம் கரெக்டாக பார்த்து போட்டுங்க. இப்போ நீங்கள் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இல்லைங்க அப்பியர், ஆனால் அப்பியர் இது கேக்கு லாஸ்ட் ஃபைனல் இயர் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும். தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதில் என்ன திங்ஸ் சார் போகிறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். இது வரைக்கும் எடுத்த மார்க் இருக்குதுங்க, அதை கூட்டி டிவைட் பண்ணி போட்டு எழுதி பாருங்க, ஒரு டைம் எழுதி பாருங்க நீங்கள். ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க மோஸ்ட்லி சிடிடியில் அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கலைங்க, எந்த இயர் அப்படின்னு தான் போட்டுக்கிறத தவிர கம்ப்ளீட் பண்ண இயர் தான் உங்களுக்கு கேட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்கல. இருந்தாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க டெஸ்ட்லாம் போட்டு எழுதி பார்க்கலாம் தைரியமாக. ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணால் தான் இல்லைங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் முடிச்சு மார்க் வந்துருக்குதுங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டு டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு போட்டு அந்த பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் மீடியம் தமிழ் மீடியம் தமிழ் போடுங்க கரெக்டாக. ஓகேங்களா, அப்புறம் இது ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் கண்டிப்பாக தமிழோ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஒரு லாங்குவேஜ் எடுத்தாகணும், அப்புறம் இதில் ஒன்று எடுத்தாகணுங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜ் நான் தமிழ் எடுத்துக்கிறேங்க. தமிழ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸில் வந்து 30-30 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் வேண்டிய சேவன் கண்ணி கொடுக்குறேன். ஒரு டைம் அவுட் ஆயிருந்தால் மறுபடியும் சைன் பண்ணி டைப் பண்ணுவாங்க. ஆகலைன்னா அடுத்து போட்டோ அப்லோட் ஸ்டேஜுக்கு நான் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க, நான் போட்டோ அப்லோட் பண்ண வேண்டியதாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் நான் போட்டோலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் அழகாக போட்டு வச்சுட்டேங்க, ஸ்க்ரீனில் போட்டு வச்சிருக்கிறேன். நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன், நான் ரெடி பண்ணிட்டு சிடி பண்ண அதே போட்டோவை நான் லோட் பண்ணிக்கிறேன். 60 GB கால் இருக்கிறப்ப நான் பார்த்துட்டு அதிகமாக போகாமல் பார்த்துக்கிட்டேன். நான் டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கிறேங்க, டெஸ்க்டாப்பில் டிஎன்டிஇடி போட்டோன்னு போட்டுருக்கிறேன். அதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்க அப்லோட் பண்ணால் அமுத்து தோணும், இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டோ லோட் ஆகுதுங்க. பாருங்கள் மைனர் போட்டோ அழகாக சைடில் வந்துருச்சுங்க. ஓகேங்களா, ஓகே அடுத்து கண்ணியை கொடுக்கணுங்க. பார்த்திங்க சரிங்க, அடுத்து சிக்னேச்சர். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 GB வந்து 30 GB கால் இருக்கணுங்க. அதையும் ரெடி பண்ணி பாருங்க, ஸ்பேஸ்லாம் போட்டு வச்சுங்க. ஸ்பேஸ் இருந்தால் எடுக்க மாட்டேங்குது, நேம் தொடர்ச்சியாக இருக்கணும்னு பார்த்துங்க. ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது, இப்போ அப்லோட் கொடுக்குறாங்க அழகாக வந்துருங்க. அப்போ கண்ணியை கொடுக்கலாம். ஓகே, யுவராஜ் போட்டோ வந்துருச்சு, யுவராஜ் போட்டோ வந்துருச்சு, சைன் வந்துருச்சு. நான் அடுத்து கண்ணியை கொடுத்துறேங்க. நெக்ஸ்ட் கண்ணியை கீழே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகுதுங்க. நான் அடுத்து அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகுன்னு நினைக்கிறேன். ப்ரிவியூ பாமிக்கு எல்லாம் ரைட்டாக பாருங்க, போட்டோ எடிட் பண்ணுறா போட்டோ பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா டீட்டெயில் எல்லாம் வருங்க, எல்லாம் ரைட்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க. எல்லாம் அது பார்த்துங்க, இந்த விண்ணப்பத்தில் இருக்க தவிர எல்லாம் ஒன்றையா அப்படின்னு சொல்லிட்டு அது பேமெண்ட் பேஜுக்கு போகிறீங்க. பேமெண்ட் டைப் பண்ணலாம், பேப்பர் 2 தான் நம்ம அப்ளை பண்ணேன், பேப்பர் 1 தனியாக அப்ளை பண்ணுவோங்க. வந்துடாதீங்க, 500 நான் பிசி கேட்கறீங்க, அதே 500 வந்துருங்க. இதே நீங்கள் 250 எஸ்சிஎஸ்டி உடல் ஒன்று வந்து டிசபிலிட்டி எல்லாம் கிடையாது அதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் டிகிரியோட பர்சன்டேஜ் எஸ்எஸ்எல்சி 12th எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்புறம் பணக்கட்ட பேஜ் பார்க்கலாங்க. நான் ஏடிஎம் ரெடி பண்ணிக்கிறேன், ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், செல்ஃபோன் பக்கத்தில் வச்சுக்கணும். ஏடிஎம் கார்டு மூலியமாக கட்டலாம் பிளான் பண்ணியிருக்கேன், ஏடிஎம் கார்டு மூலியமாக கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டேங்க. இப்போ டெபிட் கிரெடிட் கார்டெலாம் இல்லை, அவ்வளோ வசதி இல்லைங்க. டெபிட் கார்டை நான் வச்சுக்கிறேன், மேஸ்ட்ரோ கார்டு வச்சு தான் கட்டுறேன், எஸ்பிஐ பேங்க்னுடைய மேஸ்ட்ரோ கார்டு. நெட் பேங்கிங் இருக்குதுங்க, நீங்கள் அதில் போனால் போகலாம். இப்போ பாருங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க, கார்டு நம்பர் டைப் பண்ணிங்க, கார்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களேங்க. அந்த கார்டு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 16-digit நம்பர் கொடுத்துருப்பாங்க எஸ்பிஐ பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ 4 முடிச்சிட்டேன், 8 முடிச்சிட்டேன், 12 முடிச்சிட்டேன், 16 முடிச்சிட்டேன்.
நான் அந்த கார்டில் ஏதாச்சும் நேம் எழுதியிருந்தேன்னா அதை போடுங்க. உங்கள் உங்கள் பேர் மோஸ்ட்லி டைப் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணிக்கங்க. நான் வெரிஃபிகேஷன் வசரம் அந்த ஏடிஎம். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்பைரி டேட் அதில் கொடுத்துருக்குங்க, அதை கரெக்டாக பார்த்து போட்டுங்க. ஆகஸ்ட் 23 போட்டிருக்குது அப்படின்னா 2023 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சிவிவி நம்பர் அப்படின்னா அதை அப்படியே அந்த கார்டை திருப்பினீங்கன்னா பேக் சைடில் அந்த மேக்னெட்டிக் ட்ரிப்பு கீழே இருக்குங்க, ஒரு 3 டிஜிட் நம்பர் தெளிவாக சாய்வாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணிங்க. அங்கே பின்னாடி இங்கேயே காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர்டு பேங்க்கில் கொடுத்தா மொபைல் நம்பருக்கு வருங்க, மறந்துடாது. இங்கே பதிவு நம்பருக்கு வராது, உங்கள் பேங்க்கில் பதிவு நம்பருக்கு வருங்க. வந்துருச்சுங்க. இப்போ அந்த அந்த நம்பர் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருங்க. ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்துருக்குதுங்க, அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுறேங்க. உங்கள் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக, அந்த டிஜிட் நம்பர் தான் வந்துருக்குதுங்க. நீங்கள் போட்டு கீழே டைப் பண்ணாதீங்க, அது நம்பர் மாறி இருக்கு, அவ்வளோ பாருங்க. நான் தைரியமாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், அவ்வளோதாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பணம் பேங்க்லேருந்து எடுத்துருப்பாங்க. நான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நான் அடுத்து டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகலாங்க. அப்ளிகேஷன் பாருங்கள், லோட் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் என்ன வந்துருக்குதுங்க. மெசேஜ் என்ன, பணம் பேங்க்லேருந்து போயிடுச்சுன்னா டிஆர்பிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க மெசேஜ். டிஆர் அப்ளிகேன், யூ ஹவ் பெய்டு டிஆர்பி அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் எக்ஸாம் ஆஃப் பேப்பர் 2, யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் டு டிஆர்பி அப்படின்னு வந்துச்சுங்க. அழகா. ஓகேங்களா? உங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கங்க, நாளைக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. காப்பி ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் பண்ணுறது வேஸ்ட்டு. சரி, எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ட்ரான்சாக்ஷன் நம்பர் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, இது வேணால் நாளைக்கு ஒருவேளை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை எழுதி வச்சுக்கங்க, இந்த நம்பரை. ஏன்னா நாளைக்கு பேமெண்ட் அங்கே போகாமல் பவர் சப்ளை ஆகி எரர் காமிச்சதுன்னா உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? பணம் போகல அப்படின்னா. ஓகேங்களா? அடுத்தது நம்ம எங்கே போகலாங்க? இங்கே இந்த பேஜ் எங்கேயுமே இல்லை. வியூவுக்கு போய் பார்ப்போம், என்ன தான் காமிக்குதுன்னு பார்ப்போம். வியூ அமுத்துறாங்க, இந்த சைடில் இருக்கிற வியூ என்ன தான் காமிக்குதுன்னு பார்ப்போம். அதாவது டேஷ்போர்ட்டுக்கு போய் போனால் அங்கே ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இந்த வியூங்கிறது இதாங்க வருது, நம்ம டேட்டா ஃபுல்லு வருதுங்க. ஓகேங்களா? டிக்ளரேஷன் ஃபார்ம் இது ப்ரிண்ட் எடுக்கிறாப்ல இல்லை வியூ தான் பண்ணுறாப்ல இருக்குது. டாஸ்போர்ட்டுக்கு போய் பார்க்குறேன், நீங்கள் சைன் இன் பண்ணிங்கன்னா அடுத்து நான் எப்போவுமே இந்த பேஜுக்கு தான் வந்து சேர்விங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே பாருங்க, நம்ம டேட்டா இங்கே பாருங்க, அழகாக அங்கே வந்து பாருங்க. பேப்பர் 2 தமிழ்நாடுன்னு போட்டு மின்னஞ்சல் முகவரி பேமெண்ட் அப்ரூவ்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெசிப்ட் வேணாலும் நீங்கள் ரெசிப்ட் எடுத்துக்கலாங்க. ரெசிப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் பாருங்க, டவுன்லோட் ஆகுதுங்க. சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்க, அப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துருங்க. பார்த்தீங்களா? அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி அதையும் சேவ் பண்ணிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? டவுன்லோட் ஆகுதுங்க, பிடிஎஃப் ஜென்ரேஷன் ஆகுது. சாஃப்ட்வேர் அவங்க எழுதுனது கொஞ்சம் ஹெவியாக எழுதுனாங்க லோடிங். இது ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா எல்லா டீச்சருமே அப்ளை பண்ணுவீங்க, அதனால் லோட் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் நேரம் அப்ளை பண்ணுங்க. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4 மணிக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து வீட்டில், இல்லை உங்கள் மொபைலே பண்ணலாங்க. லேட்டஸ்ட் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அது தாராளமாக நீங்கள் மொபைலே பண்ணலாங்க. ஃபோட்டோலாம் சிக்னேச்சர் எல்லாமே அதிலேயே ரெடி பண்ணிக்கலாங்க. அந்தந்த கேபிக்கலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க, கற்றுக்கலாங்க. எல்லாம் முயன்றவர்கள் முறையில் தான் எல்லாமே கற்றுக்கிறோம். ஓகேங்களா? நீங்களும் கற்றுக்கலாம் ஈஸியாக. சொல்கிறது புரியுதுங்களா? சரி, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பாருங்கள், அதை இது இப்போவே இந்த காலங்கத்தால் மணி 6 AM தான் ஆகுதுங்க. 6 AM இவ்வளோ லோட் ஆகுது, லேட் ஆகுதுனா நீங்கள் சாயந்தரம் நேரம் எல்லாருமே வந்துருவாங்க. இந்தியா முடிச்சுட்டு சொல்ல முடியாது, சிடிடி கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ஊருக்கு ஒரு 2 டீச்சர் இருக்காங்க கம்பல்சரி, வீதிக்கு 2 டீச்சர் உருவாகிட்டாங்க. எல்லாம் டிகிரி படிச்சு வாங்கிருக்காங்க, எல்லாரும் பிஎட் இல்லை இன்னும் டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன். ஓகேங்க, தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 20,000 பேருக்கு பக்கம் டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் படிக்கிறீங்க. சேவ் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துங்க, மறக்காம இங்கே டவுன்லோட் எடுத்துருக்குங்க. மொபைலில் கொடுத்தீங்கன்னா மொபைல் வந்துருக்கு, மைனர் போட்டோ போட்டு அழகாக வந்துருக்குங்க. கல்வி தகுதி எல்லாமே வந்துருதுங்க. இதெல்லாம் பின்னரோ கண்டறியப்பட்டால் என்னுடைய விண்ணப்பதாரர் நிலை ரத்து செய்யப்படும் என்பதை அறிவேன். ஏதாவது தவறுதலாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, பொய்யான தகவல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் செஞ்சிருவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால என்னால் ஞாபகத்தில் வச்சுக்கங்க, எல்லாம் சரியான தகவல்களாக ஃபாலோ பண்ணி போடுங்க. நான் அதான் சொல்கிறேன், இங்கே பெர்சன்டேஜ் ஆகட்டும், ஒரு சின்ன மீடியம் கூட நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. நான் தமிழ் மீடியம் தான், தமிழில் தான் நான் படிச்சிருந்தேன், தமிழ் மீடியம்னு நினச்சி நீங்கள் தமிழை போட்டுறாதீங்க. இல்லைன்னா எதற்கும் துணிஞ்சவங்களா இருக்கணும், வேலை கச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போயிட்டு போகுது அப்படிங்கிற தைரியம் மன தைரியம் இருக்கிறீங்க, தாராளமாக தப்பாக கூட போட்டு எழுதி பாருங்க. ஏன்னா பணம் 500 ரூபா தான் போகும், நீங்கள் போயிட்டு வரக்கு 100 ரூபா செலவாகும். ஓகேங்களா? காலத்தில் ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வேண்டும். இந்த வீடியோ உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கீழே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் அதை படிச்சுட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சைன் அவுட் கொடுத்து வெளியே வந்துருங்க, ப்ரௌசிங் சென்டர் போயிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் வீடியோ. நீங்கள் அடுத்து மறுபடியும் போகும்போது இந்த யூசர் ஐடி போட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இதில் போய் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா கூட எடுக்கலாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அதை படிச்சு பாருங்க, நான் அப்போ போட்டால் தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா?